வணக்கம் மக்களே, திஸ் இஸ் எம்சி ஷார்ட்ஸ் மீம் ரியாக்ஷன். ரெண்டு மூணு மீம்ஸ் கேட்டால் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, மொத்தமாக பார்த்துருவோம். வாட் டாக்டர் சின்ஸ் ட்ரைங் டு சே, காண்டில் எடுத்து மேலே பறந்து போ, டேனஸில் பறக்க முடியாது. ஒக்கே நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்து வந்துடுறேன். இந்த முடிச்சுட்டு காண்ட்லேருந்து ஒரே ஸ்டோனை மட்டும் ஏறுறாவனால ஸ்டாம்ப் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டோனை பறந்து போய் நம்ம கேப்டன் அவர் கிட்ட குத்துற, அவர் தான் சம பவர்ஃபுல்லான பீயிங், டோனி பீலிங். ஓ, நான் தான் அதை பண்ணியாகணுமா? ஐ எம் அயன் மேன். தக்காளி, டேய், நான் சொன்னது என்ன, நீ பண்ணது என்ன? இதை பற்றி இருந்தால் தாறுவாராக இருக்காது, பட் இருக்கலாம், மேபி இருக்கலாம். டிசி மல்டிவர்ஸு, கீட்டன், பென்னாஃப்ளிக், பேட்மேன் சொல்லி எல்லாருமே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு புட்டு ஃப்ளாஷில் வச்சுருக்காங்க, ஒரு மண்டை குழப்பமாக இருக்குது. என்ன அடி அடிக்கிறாங்க மார்வல்? டேய், நாங்கள் அவங்களோட அதிகமாக குழப்போடா, வாடா அந்த பக்கம். ஆனால் டிசி மல்டிவர்ஸில் இறங்கிட்டீங்கன்னு பார்க்கலங்க, பார்த்தா தான் தெரியும். ஸ்பைடி டு மார்பியஸ், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏட்ட சரச போட்டதுக்கும் ஆத்தா போனை பொறுத்து வச்சுருக்காடா. டேய், ஏற்கனவே அங்கே அஞ்சு வில்லன்கள் இருக்காங்க, இல்லை ஆறாவது ஒருத்தன் வர. ஹவு டிஸ்னி ட்ரீட் மார்வல், என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி. ஹவு டபிள்யூபி ட்ரீட் டிசி, உனக்கு ஒரு படம் கொடுக்குறதே பெரிய விஷயம், அல்ல உனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வேறு கேட்குது. தக்காளி, நான் சொல்கிறத செய்யா. மார்பி ஸ்டைல பில்லை, என்னடா ஏதோ எக்ஸ்மேன் டைம் லைன் மாதிரி போட்டு குழப்புற. ஒன்று ரெண்டு இல்லைங்க, மூணு யூனிவர்ஸுமே ஒன்றா சேர்த்து காமிச்சிருக்காங்க, அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. மார்பிஎஸ் பி லைக், வணக்கம்டா மாப்பிள்ள பீட்ரு, 800 யூனிவர்ஸ்லேருந்து ஒரு வில்ல வந்திருக்கேன், ஆல்ரெடி கிலோ கணக்கில் போயிட்டுருக்கு, இல்லை இதுமே வேறு. மார்பி ஸ்டைலில் பார்த்த உடனே மார்வல் ஃபேன்ஸ் பி லைக், என்னடா இங்கே நடக்குது, எங்கே என்ன நடக்குது? PG-13 தான் போட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், ஆனால் நாங்கள் கொடுக்குற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஆர் ரேட்டடு. ரவுடியாக்கம், எப்படி ஏமாத்துறீங்க? சோனி மேலே ஒரு கேஸை போட்டு ஃபுல்லாக ஆர் ரேட்டடாக மாற்றி விட்டோனுங்க. இதுக்கு மேலே ஒரு வில்லன் வந்தால் பீட்டர் செத்துருவான். யார் அந்த பீட்ரு? வேறு யார்? நான் தான். ரகரக்கமாக வேறு வேறு யூனிவர்ஸ்லேருந்து ஆளை இறக்கிருக்காங்களே, நீங்கள் இருக்க யூனிவர்ஸில் நான் இருக்க மாட்டேடா, நான் ஏதாவது கண்காணாத ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுறேன்டா. ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஆளை இறக்குனா பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே தான் இறக்குறது. இரும்பு உடம்புன்னு சும்மா ஒரு பேச்சு காண்டிக்கு சொன்னடா, அதுக்காக இப்படியா போட்டு டெஸ்ட் பண்ணுறது? ஹூ த ஹெல் ஆர் யூ? ஐம் வேணாம். ஓ, ஊருக்குள்ள இப்படி தான் நீ சுற்றி திரியிறியா? ஒரிஜினல் வேணாம் பி லைக், போடு வெறி தடம். சோடி டு பீட்டர் பார்க்கர், நெக்ஸ்ட் வர மார்பிஸ் வில்லனுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீடு, பறக்கிறது, டெலிபோர்ட்டுன்னு சொல்லி நிறைய அபிலிட்டி கொடுத்துருக்கோம். பீட்டர் பார்க்கர், கர்த்தரே, போடு இது அப்படியே மீம் ஆஃப் த வீக், நாமினேட் பண்ணுங்க, போ போ போ. இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, பட்டு ட்ரெய்லர் ஒன்றே ஒன்று வந்திருக்கு. ஃபேன் தியரி கிலோ கணக்கில் குவிஞ்சு கிடக்குது. அஃபீஷியல் பட்டம் ஒன்றே ஒன்று, ஆனால் பெருசாக அதில் ஒன்றுமே இல்லை. அண்ட் ரூமட் கேரக்டர்ஸ், என்னடா இத்தனை பேர் இருக்காங்க, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பின்னாடி லாரியில் வந்துட்டு இருக்கு. அந்த பீமை யாராவது ரெடி பண்ணி போட்டுக்கு இந்த படைய பல வரும்ல. இந்த கேரக்டர்ஸ் தாண்டி இன்னும் பின்னாடி லாரியில் வந்துட்டு இருக்காங்க, எத்தனை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு. ஸ்பைடர்மேன் டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஆமாம் இவனுக்கு எல்லாருக்குமே நான் தான் பீட்டர் பார்க்க, எப்போ மறக்க வைப்பீங்க? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பி லைக், என்னமாடா நான் நம்பிட்டு இருக்கேன், பச்சை புள்ளையாகவே இருக்கிறியாடா, போ போ போ, மீமா நாமினேஷனுக்கு போ. கேப்டன் அமெரிக்கா ஏதோ நிலவில் சீக்ரெட் பேஸில் தானே இருக்காரு, அப்போ நம்மளுக்கு புரியல, ஆனால் உண்மையிலே கேப்டன் அமெரிக்கா அங்கே தாங்க இருக்கார் போல. ஏன்னா கிறிஸ் இவான்ஸ் தானே பஸ் லைட்டே இருக்குது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு, பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல. PG-13 சொல்லி ஆர் எட்டு கேரக்டர்ஸாக கொடுக்க வேண்டியது, அண்ட் சின்ன பசங்க உள்ளே வந்து ஐயோ அம்மான்னு அழ வேண்டியது. சோடி பி லைக், அடல்ஸ் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, PG-13 பயதம் படத்தை பார்த்து தூங்கிட்டான், அவ்வளோதான், பயத்தில் ஒன்றும் மயங்கிலாம் வரல. PG-13 ஆர் எட்டாக மாற்றி தொலைகிறாடே. ஸ்பைடர்மேன் கேரக்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவ்வளோதானா? ஏன் உனக்கு என்ன நிறைய வேணுமா? இன்னும் 10 பேர் உள்ளே சேர்ந்தாங்கன்னா ஆளுக்கு 1 நிமிஷம் தான் ஸ்க்ரீன் டைமே கிடைக்கும், இதுவே அதிகம் நினைக்கிறேன் நான். ஒரு உயரமான பில்டிங்லேருந்து நீங்கள் கீழே விட்றீங்க, ஐயோ அம்மா பைபா இருக்கு, தூரத்து ஸ்பைடர்மேன் வராரு, அப்பாடா நம்மளை காப்பாற்றிடுவாரு. ஆனால் வர ஸ்பைடர்மேன் வேறு யாரும் இல்லை, ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். தக்காளியில் கீழே வந்தே செத்து போயிடடா, இவன் வெப்பூர்றன்னு சொல்லி முதுகு உடச்சி சாவடிச்சிருவான். இட்டர்னஸ் படத்தப்போ, டே யாரா அவன் இக்காரிசா பார்த்து ராப் ஸ்டாக்னு சொல்லி கத்துனவன், அவனாச்சும் பரவாயில்லங்க, ஒருத்தர் டேட் பிட்மெண்ட் பார்த்து ஜான்ஸ் லோன் கத்திட்டு இருக்கான். இந்த காட் ஃபேன்ஸ் உள்ள போது பண்ணுற அக்கிரமம் இருக்கே. யுவேதா டய ஜோக்கா, ஆர் லிவ் லாங் இனஃப் டு சி யர்ஸ் ஆஃப் பிகமிங் பேட்மேன். ஐ மீன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மார்பியஸ் டெக்னிக்கலாக பேட்மேன் தானே, ஸ்பைடர் கச்சா ஸ்பைடர்மேனு, பேட் கச்சா பேட்மேனு, சிம்பிளஸ் செட். மூணு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் வர போகிறாங்களா? அப்படின்னா மூணு ரெண்டுன்னு சொல்லு. டிட்கி வச்சு ஒரு ஓரமாக கிளான் பண்ணிட்டு இருப்பேன். சூப்பர்மேன் சேவ் மார்த்தா. ஏ, என் அம்மா பற்றி பேசினாண்டா. உன் அம்மா பற்றி பேசுனா நீ சும்மா அப்படியாப்பா? ஐ வில் பிரேக் இஸ் மண்டே டியூட், போறா செம்ம சிங்க்ண்ணே, சீரியஸ்லி செம்ம சிங்க், போ போ அப்படியே மீம் ஆஃப் தி நாமினேஷனுக்கு போ. ஐ ஆம் வேடாம் மார்பியஸ், வேணா பி லைக், தைரியம் மட்டும் தான் என் அபிதாப் அம்மாவில் கை வேடா பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் ஒரு ஓரப்போ சும்மா தான் நின்று இருந்தாரு, கிலோ கணக்கில் வில்லன் இருக்கு, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க? டிசம்பர் மாதம் வாத்தியாரு, இந்த வண்டியில் தான் போயிட்டு வரணும், வரும்போது நீ தான் டூர் போடணும், பார்த்துக்க, விட்டா ஓலா போட்டே விட்ருவாங்க போலண்ணே. சோனி டு ஸ்பைடர்மேன், வெயிட் பண்ணுப்பாமா, இன்னும் 2 பேர் வராங்க, அப்பாடா நான் காப்பாற்றுறதுக்கு டோபி ஆண்ட்ரியும் வரப்போறாங்க அதானே? ஐயா இல்லைமாமா, வேணாமல் மார்பிஎஸ் சும்மா அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கேங்க, உங்களுக்கு வில்லன் பத்தலன்னு கேள்விப்பட்டேன், அதான் தான் இறக்கி விட்றேன், அப்போ நீ என்னை உயிரோட கொள்ளணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அதானே? புரிஞ்சு போச்சுரா சோனி, உன் பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லா ஸ்பைடர்மேன் இங்கே வாங்க, உங்ககிட்ட சின்ஸ் 6 மணி போய் கேட்கணுமா? டேய்,
நாங்கள் அவட மன்னிச்சு சொல்கிறோம் போனா என் தெரிஞ்சு படமா நோவே ஹோம் ஒரு பிளாட்டை ஒரே வரியில் சொன்னதுக்காக இதையும் மீம் ஆஃப் த வீக்கு நாம் நாமினேட் பண்ணுறேன். நானா எல்லா படத்துலையும் என்னாச்சா இல்லை இல்லை அது என்னுடைய கொள்ளு தாத்தா, இது என்னுடைய தாத்தா அண்ட் இது என் அப்பா, இது நான். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருந்திருக்கும், பட் அதோடைய உள் ஆள் அர்த்தத்தை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. பாலிவுட்டில் நெப்போட்டிசம் இருக்காங்க, அதை தான் உள்ள தெல்ல தெளிவாக ஆள் அர்த்தத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. உன்னை நம்பி வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பத்தாத குறைக்கு ஏகப்பட்ட வில்லன்கள் வேணாம் வேற. ஆ ஆசை ஸ்டீஃபன், நீங்கள் ஒரு மந்திரம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் தான் ஸ்பைடர்மேன் மறக்க வச்சுருக்கேன். ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் மந்திரம் டு மீ. வேர் வில் ஐ கிவ் ஃபார் மந்திரம்? டு ஐ லுக் லைக் அ மந்திரவாதி? அதுக்கப்புறம் பழி வாங்குறதுக்காக ஐ வில் பிரேக் இஸ் மண்டே டியூட் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வச்சு செஞ்சுட்டால. சோனி இது வரைக்கும் பிரிட்ஜின் ஃபைட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரிட்ஜின் ஃபைட்டை மட்டும் வச்சு ஓட்டிலாம் நீ நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல நீ. காட் ஆஃப் ராக்னராக் வில் பி லாஸ்ட் ஸ்டோரி இன் நாஸ் மித்தாலஜி. எஸ் ராக்னராக் தான் நாஸ் மித்தாலஜியில் கடைசி ஸ்டோரியாக இருக்கும்போது அதர் காட்ஸ் பி லைக் ஐ மீன் டேஜர் நவ். நாஸ் மித்தாஜிலாம் முத்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்து டேரக்டாக எகிப்து தான். ஆண்ட்ரூ அண்ட் டாம் ஹெலன், உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வெப் ஃப்ளூயிட் இருக்கேன். டோபி பி லைக், என்னடா கேட்டேன், இருக்குனா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி எதுக்கு அந்த பதிவு பூத்தி வச்சிருக்கேன்? என்கிட்ட வெப் ஃப்ளூயிட் இருக்குடா, வெப் ஃப்ளூயிட் எப்போதுமே முடியாது. ஃபேன்ஸ் ஆஸ்கிங் ஃபார் ட்ரெய்லர் டூ, ஈவன் இன் திஸ் ஜென்மம் யூ கேன் கெட் இன், பட் நாளைக்கு ட்ரெய்லர் வருது, உஷாராக இருக்கோங்க. நியூஸ் பெடபேன் ஃபேன்ஸ் டாக் ஆக்க பார்த்து இங்கேவா நீ யார் ரொம்ப புதுசாக இருக்கியே. டாக் ஆக் பி லைக், நான் யாருன்னு டூ கே கிட்ஸ் உங்களுக்கு தெரியாது, 90s கிட்ஸ் கேட்டு பாருங்க. ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு என்னை பற்றி நிறைய சொல்வாங்க. உண்மையிலே செம்ம பயங்கரமான ஆளுங்க, கஷ்டம் டிஃபீட் பண்ணுறது. வாட் இஃப் எபிசோட் ஃபுல்லாக நம்ம டாக்டர் செஞ்சு ஏகப்பட்ட பேர் அப்சர்வ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியனுமே அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா காலம் முழுக்கவே உயிரோட வாழ்ந்துருக்கலாமே. வாங் வில் பி பேக் வித் டிஸ்டர்பிங் ஃபேக்ட்ஸ். உண்மையிலே ஃபேக்ட் தான் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். இதை சொன்னால் நம்மளை முட்டாளன்பாங்க. நிக் ஃபியூரியின் சீக்ரெட் இன்வேஷன். கட்டப்பா சார் நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஆனால் உண்மையிலே கொலை மாதம் இருக்கார்ல நம்ம நிக் ஃபியூரிங்க. டிஸ்னி ப்ளஸ், இங்கே நான் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்த மாதிரியே இருக்கேன். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டானா அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஓ கரெக்டு தான் ஒரு ஓரமாக ஸ்டார் வார்ஸ் அழுதுட்டுருப்பாங்க. டேய் நானும் இருக்கேன்டா, என்ன ஏன்டா மறுத்தீங்க? ஓபி ஒன் கெனபி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லீக் ஆகி இருந்துச்சு, அதான் கன்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறேன். நோபே ஹோம் ப்ரீமியர் December 30 நடக்குமா? ஆண்ட்ரியன் டோபி, நாங்கள் இந்த படத்தில் இல்லையே எப்படி மறுச்சிட்டு வரோம் பார்த்தீங்களா? இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரனவே நினச்சிட்டு இருக்கல டோபி. ஆண்ட்ரியோ இன்டர்வியூவர், என் கண்ணை பாருங்க, ஒரே ஒரு தடவை கண்ணு சுமட்டுங்க, நீங்கள் இந்த நோபே ஹோமில் இருக்கதான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கெவின் ஃபேகி தூரத்தில் ஸ்னேபர் வச்சுக்கிட்டு, கண்ணு சுமட்டுவே நீ, இனிமேல் நீ தூங்கும் போது கூட கண்ணை தோர்த்துக்கிட்டு தான் தான் தூங்கணும். இல்லை ஒரே போடு க்ளோஸ். கில்கமெஸ் எக்ஸ்பிளைனிங் த ரெசிபி டு கிங்கோ. டேய் என்னடா வாயில் அரைச்சான் கிரிச்சன்ற, ஹியூமன்ஸாக அடிக்கலாம், சோறு தின்ன வந்தது ஒரு கொடுத்தமா? இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ், கட்டப்பா இதோ வந்துட்டேன். ஒரு சாடையில் கட்டப்பா தான் இருக்காரு, கொஞ்சம் வெள்ளையாக தான் நடந்துருப்பார். நோவே ஹோம் எக்ஸ்பெக்டேஷன், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க ஸ்பேஸ் பத்தில் அவ்வளோதானே. டாம் ஹாலன் மல்டிவர்ஸ் இஸ் ரியல். அட பாவி இவனால் பொத்தி வச்சிருக்க சீக்கிரட்டாக ஒரே வாரத்தில் உடச்சிட்டா. டேய் கெவின் ஃபேகி நாளைக்கு டெய்ல வந்துடும், எப்படி இருக்க போதோன்னு தெரியல. கிரேவன் இன்ட்ரடியூஸ் பண்ணப்புறம் அது என்ன கிரேவன் சொல்லிக்கிட்டு நோவே ஹோமோட வில்லன் சொல்லுங்கள் உரிமையா? கிரேவன் திரும்ப நோவே ஹோமில் எட்டி பார்க்கும்போது, என்ன தம்பி இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், இங்கேருந்து கிளம்புங்க சின்ன சிக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம்ல, எப்படி என் தலைவனை ஓரங்கட்டாங்க பார்த்தீங்களா? கிரேவன் வில் ரிட்டர்ன். வாட் இஃப் மொக்க கமிட்டி தம்னேல்ஸா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். டாப் 10 அலுகுனிஸ், என்னடா லிஸ்ட் போர்டில் இவ்வளோ கூட்டம் வந்து டிக்கெட்ஸ் இருக்கீங்க, யாரா இவளுக்கு? ஃபேக்ஸ் யூ டோன் நோ அபவுட் பாரதி கடபா, யாரில் அவர்? சந்திரகாந்தா. யார் தான் நெக்ஸஸ் பீங்கா? இவங்க நெக்ஸஸ் பீங்கா? தமிழ் சீரியலில் ஒரு நெக்ஸஸ் பீங் இருக்காங்களா என்ன? சந்திரலேகா சீரியலா? ஏய் நான் 10th பதிக்கும் போது ஓடிட்டு இருந்துச்சே அந்த சீரியல், அப்போ சொன்னால் அதே சாக்லேட் ஃபேக்ட்ரி, இன்னுமாடா ஓடிட்டு இருக்கு. யார் தான் அர்ஜுன்? அர்ஜுன் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் வேறையா? யார் டி எங்களை இருக்க, எப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கிற? ஆனால் தரமாக இருக்கீங்க. பட் இந்த வாரத்தோட மீம் ஆஃப் தி வீக் கண்டிப்பாக இந்த பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் கொடுத்தே ஆகணும். அமேசிங்கான சிங்க்கு, வேற லெவல் மீமு. ஸோ ஏன் உங்களுடைய ஃபேவரட் மீமை மார்க் கீழே கம்மப்படுங்க, உங்களுடைய ஃபேவரட் மீம் பேஜஸையும் கீழே கம்மப்படுங்க, அத்த வாட்டி மீம்ஸ்க்கு யூஸ் ஆகும்ல. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு டேக் பண்ணி விடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடுதலை மீன் பண்ணி நினைத்திருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வாட்டா.